தகவல் கோர இலங்கை பிரிவு நிதி அமைச்சிடம் கடிதம் ஒன்று அனுப்பி வைத்துள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதம் அரசாங்கத்தினால் வாகனங்கள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டமையினால் அது சட்டத்தை மீறி செயற்பட்ட செயல் என சுங்க திணைக்களம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய துறைமுகத்தில் அதி சொகுசு வாகனங்கள் மூவாயிரத்துக்கும் அதிக அளவிலானது உள்ளது என சுங்க ஊடக பிரிவு பேச்சாளர் சுதந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள வாகனங்களில் அதிகமானவர்கள் அனுமதிப்பத்திர முறையின் கீழ் பிரித்தானியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன தடையை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை அரசுடமையாக்கி அரசு நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என முன்னர் அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த வாகனங்கள் துறைமுகத்தில் பழுதடைந்து போவதனால் அதன் பெறுமதி நாளுக்கு நாள் குறைவடைவதாக அது தொடர்பில் நிதியமைச்சர் தீர்மானம் எடுக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது